வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா, என்ன புதுசா சட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க கேக்குறீங்க. நம்ம இன்னைக்கு 1K வாட்ச் டைம் ரீச் பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் புது சட்டெல்லாம் போட்டு நல்லா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஒரு டிசீஸ் இருக்கா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு டிசீஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த ஒரு டிசீஸும் டிசீஸா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு செம்மையா இருக்கோங்க. டிசீஸ் மாதிரி இல்லாம சூப்பர் பவர் மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் விஜேஷ், இது உங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே ஒரு வேற லெவல் சூப்பர் பவர்னு சொல்லலாம். அதெல்லாம் இப்ப இருக்க பசங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ என்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இப்ப எதை பார்த்தாலோ எதை நினைச்சாலோ ஏதாச்சும் ஏதோ ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அவங்க சாகிற வரைக்கும் அதை மறக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இது பேர் டிசிஷன் வந்துச்சு. ஏன்னா இது சூப்பர் பவராக தான் இருந்திருக்கும். ஸோ அவங்களே மறக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால அதை மறக்க முடியாது. ஸோ அதனால தான் இது டிசீஸ் கேட்டகரிக்கு போயிடுச்சு. அப்படி என்னதான் பண்ணிடுவாங்க, ஒரு 200 புக்கு கொடுக்குறோம், எல்லாத்தையும் படிச்சிருவாங்கன்னா அச்சு பிசாம அந்த 200 புக்கில் ஏதாச்சும் ஒரு பேஜ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு வேர்டு கேட்டாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வராம அச்சு பிசாம அப்படியே சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த நோய் வேற லெவல் நோய். 7 சிண்ட்ரோம் தான் இதோட மெடிக்கல் தியரம் பேர். இந்த நோய் வந்து நிறைய படத்துல நம்ம பார்த்துருப்போம். டெட்புல் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கோம், வில்லனுக்கு வந்து பெயினே சுத்தமா இருக்காதுல. ஸோ அந்த மாதிரி ஒரு நோய் தான் இந்த நோய். இந்த நோயோட சயின்டிஃபிக் தியரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஜெனிட்டல் அனலேசியா. ஸோ இதுதான் அதோட சயின்டிஃபிக் தியரம் பேரு. இந்த நோய் ஏன் டிசீஸ்க்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு அடிபடுது, அந்த வலி நம்மளுக்கு சுத்தமாக தெரியலைன்னா, நம்மளுக்கு அடிபட்டுச்சு நம்ம வலி தெரிஞ்சதுன்னா நம்ம டாக்டருக்கு போய் பார்ப்போம். அது ஏதாச்சும் நோய் இதுவாக இருக்காம நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக இது பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடிபடுது இல்லை யாராச்சும் வந்து குத்திடுறாங்கன்னா எதுவுமே தெரியாது, ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ அவங்களும் ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி அவங்க லைஃபுக்கே இதுவாகிடும். ஸோ அதனால தான் இது வந்து டிசீஸ்க்கு போச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற நோய் வந்து, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வலினா என்னன்னே தெரியாதுன்றதை பற்றி பார்த்தோம்ல. இப்போ வந்து எனக்கெல்லாம் பயம்னா என்னன்னே தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த நோய் செட் ஆகும் தெரியல, ஆனால் இந்த நோய்லாம் அந்த டைலாக் நல்லாவே செட் ஆகும். இவங்களுக்குலாம் வந்து பயம்னா சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. சிக்கித்து விட்டு போய் செல்ஃபி எடுக்கிறது, கட்டிட்டு போய் கபடி விளையாடுறது எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் இது வந்து நியூயார்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நோய் வந்திருக்கு. எப்போ 2013 விஸ் லாக் அப்படின்றவருக்காக இந்த நோய் வந்திருக்கு. அவர் வந்து எக்கச்சக்க செட்டப் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபால்ஸ்ல இருந்து அவருக்கு வந்து எத்தனை பேர் சொன்னாலும் யார் எவ்வளோ சொன்னாலும் இந்த மாதிரி அவருக்கு பயம்னா ஒன்றுமே தெரியாது இந்த நோய் வரவங்களுக்கு. அதனால டிசீஸ் கேட்டகரிக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி போய் ஒரு நாள் ஃபால்ஸ்ல நின்றுக்கிட்டு சும்மா செல்ஃபி எடுக்கிற மாதிரி அப்படியே ஹாயாக வந்துருக்காரு. இப்போ அவன் கீழே வந்து மாட்டை பட்டாயும் வந்துடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பயம் இல்லை அந்த மாதிரி டைலாக்லாம் சொல்கிறதா இருந்தால் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் பண்ணலாம். ஸோ உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் கூட நோயின்னு ஒத்துக்கலாங்க, சரி போனால் போது போய் தொலை அப்படின்ட்டு நோயின்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற நோய் இது கண்டிப்பாக எதுக்கு நோய் கேட்டகரியில் சேர்த்தாங்கன்றதே எனக்கு சுத்தமாக தெரியல. இது ஒரு டிசீஸா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இதை ஃபஸ்ட்டு பார்த்தப்ப. ஸோ இந்த டிசீஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மசில் திருமேசியா. ஸோ இது பார்த்ததுமே உங்களுக்கு லைட்டாக தோணிருக்கும்னு நினைக்கிறேன், தோணுறவங்களுக்கு நானே சொல்கிறேன் வரவழி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஃபேட்டே இருக்காது. ஸோ 0% ஃபேட்டோட மசில் டபுள் மடங்காக க்ரோத் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களா முக்கால்வாசி பேர் இதுக்கு தான் போகிறாங்க, பாடி ஃபேட்டை ஃபுல்லாக குறைச்சிட்டு மசில் க்ரோத் பண்ணுன்ட்டு. ஆனால் இந்த நோய் இருக்கிறவங்களுக்குலாம் எதுவுமே தேவையில்லை, அவங்க அப்படியே இருப்பாங்க, அவங்க சாகிற வரைக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, விவேக் அவங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இது, இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க இந்த நோய் வந்தவங்கன்னா. அதனால தான் எனக்கு சுத்தமாக பொருள் எதுக்கு இதை போய் டிசீஸ் கேட்டகரியில் சேர்த்தாங்கன்ட்டு. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு சஜஷன், இந்த டிசீஸ் கேட்டகரியில் சேர்த்தது இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு வந்து டாக்டர் சயின்டிஸ்ட் எல்லாருமே செம்மையாக குழம்பு போயிருப்பாங்க போல, இதுக்கு நேமே வெக்கலை ஏன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோய்னா, இன்சென்சிபிலிட்டி ஆஃப் கோல்டு. ஸோ குளிர்ன்றது எதுவே இருக்காது. என்னடா இது எனக்கு ஒன்றுமே புரியல, ஒருத்தனுக்கு பயம் இருக்க மாட்டேங்குது, இன்னொருத்தனுக்கு வலி இருக்க மாட்டேது, இன்னொருத்தனுக்கு குளிர்னா என்னன்னே தெரியாதான். இதுக்கு மேலே எப்படி தான் போயிட்டு இருக்க போல படிக்கிற மாதிரி மன மன மனம்ட்டு. ஸோ இந்த மாதிரி குளிர் இருக்கிறவங்க சுத்தமாக தெரியவே தெரியாதுன்றப்ப திடீர்னு இவங்க போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்போ அண்டார்டிகா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த ஸ்வெட்டர் எல்லாம் கழட்டி போட்டு ஒண்ணுமே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது குளிர் ஒன்றும் தெரியாது, நம்மளுக்குலாம் குளிர் வந்து நம்ம ஸ்வெட்டர் போட்டுப்போம். ஸோ அது வந்து நம்ம பாடியை வார்மாக வச்சுக்கும், நம்ம பிளட் சர்க்குலேஷன் போய்கிட்டே இருக்கும். அதே அந்த மாதிரி குளிர் எதுவுமே தெரியலைன்னா அந்த மாதிரி எங்கேனாச்சும் போகும்போது பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீஸ் ஆகி அவங்களோட லைஃபுக்கே டெத் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதை டிசீஸ் கேட்டகரியில் சேர்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே டிசீஸ் கேட்டகரி இருக்குது. ஆனால் எனக்கு இதுலேயும் இன்னொரு டவுட் இருக்குங்க. எல்லாத்துலேயும் ஏஷியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயன்ஸ் எப்படும் அது ஓகே விட்டுலாம், மசில் தெர்மேஷியா விஜய் தெர்மேஷியா என்னென்னமோ ஏஷியான்னு விடுறாங்க. ஏன் முக்கால்வாசி எல்லாமே ஏஷியாவில் தான் வந்துச்சா அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் நான் விஜய், இது உங்கள்